ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம ஓட்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓட்ஸ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் கூட அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்க போறேன். குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து அதே அளவுல கேபேஜ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கூடவே குடமிளகாயும் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக மஞ்சூரியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேனஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா அதில் மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சுக்க போறோம். ரொம்ப பெருசா இல்லாம மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் நான் செஞ்சு எடுத்துக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துட போறோம். இப்போ கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ உள்ள எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். ஒரு ஃபில்டர் வச்சு எண்ணெய் இல்லாம தனியா எடுத்துருங்க. எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நான் பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் நான் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி தான் சேர்த்திருக்கேன். நீங்க சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் போல டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். எல்லா சாஸும் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போறோம். முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம், அதனால டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஓட்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீர் மஞ்சூரியன் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.
இப்போ ஓட்ஸ் மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிரலாம். இந்த அட்டகாசமான ஓட்ஸ் மஞ்சூரியனை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.